வணக்கம் நண்பர்களே. அனிதா அப்படின்ற காரக்குடிய சேர்ந்த பெண் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தனக்கு நடந்த தன்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பதிவிட்டிருந்தாங்க. அதை படிக்கும்போது என்னோடய கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. அப்படி ஒரு அருமையான பதிவு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பதிவு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் அனிதா. சொந்த ஊர் காரைக்குடி. ஊரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதில்லை. அடுக்கடுக்காக அழகான வீடுகள், நேர்மையான சடங்கு முறை திருமணங்கள், அனைவரும் விரும்பும் உணவு முறைகள், அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன், அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க, எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி, சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க. எங்கள் அப்பா நிழலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பையன், பேர் ராம்குமார். எங்கள் பாட்டிக்கு என்னை மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை. எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வர்றாண்டின்னு சொல்லும், எனக்கு கோபம் வரும். ஆனால் நான் பெரிய பொண்ணானதும் எங்கள் மாமா மேலே தனி பிரியம் வளர்ந்தது. மாமாவோ வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன், ஆனால் மறைஞ்சி மறைஞ்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதுவே மனசில் பதிஞ்சு போச்சு. புதுசாக தாவணி கட்டினா எங்கள் மாமா எதிர்க்க நடந்து வந்துகிட்டே இருப்பேன். எங்கள் மாமா என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. பேசணும்னு ஆசைப்படுவேன். மாமா வீட்டுக்கு வந்தால் நிறைய சாப்பிட வச்சு தருவேன். மாமா சாப்பிட்ட மிச்சத்தை மறைச்சி வரைச்சி சாப்பிடுவேன். நான் ப்ளஸ் டூ முடித்ததும் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா சொன்னான். கோபத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன், அழுதுகிட்டே இருந்தான், சமாதானப்படுத்திட்டேன். ஒரு நாள் நானே நேரில் பார்த்துட்டேன், மனசு உடஞ்சி போச்சு, நொறுங்கி போச்சு. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி மறைச்சி அழுதுகிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி கல்யாண பேச்சை பேச ஆரம்பித்தாங்க. அப்பாவி ஏன் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முதலிருவாரைக்குள் போனேன். மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க, நீங்கள் விரும்பின பொண்ணவே கட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். மாமா என் கையை பிடிச்சி, உண்மைதான் அனிதா, என் மனசில் இன்னொரு பெண் இருந்தா, எங்கள் அப்பா உன்னை கட்டிக்க சொல்லியிருந்தா மறுத்திருப்பேன். ஆனால் உங்கள் அப்பா ஒரு தாய்மாமனாக இல்லாமல் தகப்பனாக வளர்த்தவர், என் முன்னாடி நம்பிக்கையாக நின்னார். அவரை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை என்றதும் பதிலுக்கு என்னை பிடிக்கலையே மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர், இதுவரைக்கும் உன் கூட பழகினதில்லை, இனிமே தான் பழகணும், நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனசும் சேரும்போது நாமும் சேரலாம் ஓகே என்றார். ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஒரு நாள் என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன். வாழ்க்கையே அருமையாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் என் அக்கா இறந்து விட்டா. அவளது மூன்று பெண் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கும் ஆறு வயசில் அருண் இருந்தான். கலகலப்பான குடும்ப வாழ்க்கை. நானும் டீச்சர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. என் இடது புற மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரியார் தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது. அதுவும் கடைசி நிலை. என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க. 5 லட்சத்துக்கு மேலே செலவாகும் என்று இருந்தாலும் இப்போ எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை என் தம்பி கூட விட்டுட்டு வந்து என் கணவர் எல்லா வகையிலையும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார். எங்கள் மூணு பேரை தவிர யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு சிகிச்சை ஆரம்பித்தது. மிகப்பெரிய சோதனையே அப்புறம்தான் நடந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது. என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்து விட்டது. ஆப்ரேஷனுக்கு 2 நாளுக்கு முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது. தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன். அன்னைக்கு நைட் என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்டில் படுத்தார். அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன். அப்போது என் மாமாவிடம், மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா, இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது, என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்னை நெருக்கமாக அணைச்சி, உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்கிறது, செக்ஸ் மட்டுமா வாழ்க்கை, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், உன்னை ரொம்ப நான் லவ் பண்ணுறேன், உன் காதலை நான் அனுபவிச்சிட்டேன், இன்ன இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் என்று நெத்தியில் முத்தமிட்டார்.
அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள். மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்த்து, "மாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு முத்தம் கொடுப்பீங்களா?" என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியே போகிற என் மாமா என் உதடோட உதடு வச்சு முத்தம் கொடுப்பது, அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது. இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன். அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது. 6 மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு நான் திரும்பினேன். என்னை மரணத்தில் இருந்து மீட்டு வந்தது என் மாமா தான். நல்ல கணவன் மனைவியா அன்பு மட்டும் போதும்னு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்க தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவிலிருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரோட மனைவிக்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்த உண்மையுமே அந்த மனுஷனை பாராட்டியே ஆகணும். அப்படி ஒரு அருமையான லவ் ஸ்டோரி. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு காதல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் எல்லோரும் அதே மாதிரி வந்து இருக்கிறதில்ல. ஒரு சில பேர் சில தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது மனைவி வந்து உண்மையாமே வந்து நேசிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறமாவது உங்களோட மனைவியை நீங்கள் முழுக்க முழுக்க நம்புங்க, நேசிங்க. உங்களோட மனைவி கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக அன்பு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட குடும்பம் விருத்தி அடையும், சந்தோஷமும் நிலவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பியே வந்தவங்க, அதாவது அப்பா அம்மா யாரையுமே வந்து அவங்க நம்புறது கிடையாது. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இது எல்லாத்தையும் வந்து நம்பிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரையும். ஸோ கல்யாணம் ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யாரை முழுசாக நம்புவாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தான் நம்புவாங்க. ஸோ கணவன்மார்களே, நீங்கள் உங்களுக்காக எல்லாரும் சொந்தத்தையும் விட்டுட்டு உங்களோட வீட்டுக்கு வந்தவங்களை கண்டிப்பாக நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இருவருக்கும் சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து போகிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். ஸோ அதுக்காக நான் உழைச்சி என் பொண்டாட்டியை ராணி மாதிரி வைக்கணும், ரொம்ப பணக்காரியாக வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சந்தோஷம் எவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷம் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் நானேவே நேரிலேயே வந்து பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வந்து வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஆஹா கணம் பணம் காரு எல்லாமே சொத்து அதிகமாக இருக்குதாட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்களாட்டுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. உள்ளே போயிட்டு பார்த்தா தான் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய வேறுபாடுகள்லாம் வந்து இருக்குது. அதனால் சின்ன ஓலை குடிசையில் வந்தாலும் ஒரு வயிற்று கஞ்சி குடித்தாலும் கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். அந்த பணக்கார வாழ்க்கையை விட இந்த ஏழ்மையான வாழ்க்கை ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.